போர்டு வச்சு பேசினார் இல்லைங்களா அண்ணன் மாரிதாசு, அதுக்கப்புறம் தான் இந்த விளைவுகள் மாற்றங்களாக வந்தது. என்னை பொறுத்தவரைங்க நான் வெளியே வந்ததுக்கு இன்னொரு காரணமும் சொல்கிறேன், எனக்கு அப்புறம் யாரும் அங்கேருந்து வரக்கூடாது. விவாத நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட்டை பேசுனீங்களா, ஏன் இந்த விவாத நிகழ்ச்சிகள்லாம் ஸ்டாப் பண்ணாங்க, அவங்களோட பதில் என்ன வருது? இப்படி பேசுனா ஆபத்து, இப்படி சிந்திச்சா ஆபத்து, எது உண்மையாக அதை பேசணுங்க ஜேர்னலிஸ்ட். இதில் என்ன இருக்குது? இதில் பாஜக கோச்சுக்குமோ, இது திமுக கோச்சுக்குமோ, அப்படிலாம் வேணாம். எது உண்மையாக அதை பேச வேண்டியதானே. உங்களை வந்து ரொம்ப பர்சனலாக உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அவர் வீடியோ பண்ணியிருக்காரு, அது வந்து உண்மையாக நல்லா ஓப்பனாக சொல்லணும், அது பொறுக்கி தந்தாரு. அதை வந்து நீங்கள் லீகல் ஆக்ஷன் எடுத்துக்கலாம், எடுத்துருக்கணும். இங்கே இப்போ நீங்கள் இன்னொரு ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கீங்க, ஸோ இதுக்கு டைரெக்டான பதில் சொல்கிறது கொஞ்சம் சங்கடமாக இருக்கலாம். ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க, நியூஸ் 18ல இந்த ரிசைன் பண்ணியிருக்காங்க இல்லையா முக்கியமான ஆட்கள்லாம், அதுக்கப்புறம் நியூஸ் 18 வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. ஒரு லைட்டாக அவங்களோட நிலைப்பாட்டை லைட்டாக மாற்றிருக்காங்க நியூஸ் 18 அப்படின்றாங்க, அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? என்ன மாதிரி நிலைப்பாடு, எதுலேருந்து எது மாதிரி இருக்காங்க? பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. முன்னாடி இருந்த ஸ்டாண்டை விட இப்போ டிஃப்ரெண்ட்டான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்றாங்க. அந்த நியூஸோட தன்மையெல்லாம் மாறி இருக்கு, ஒரு சார்பாக இருக்குது அப்படின்றாங்க. அது உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இது என்ன மாதிரி ஒரு சிக்னல் வந்து என்டையர் ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெட்டானிட்டிக்கு தமிழ்நாட்டில் அனுப்புதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது நாளைக்கு ஒரு விஷயத்தை எழுதுறோன்னா நமக்கு சிந்தனை என்ன போகும்னா, இதை எழுதுனா நம்ம நிறுவனம் எப்படி யோசிக்கும், வேலையை விட்டு நம்மளை தூக்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி. நம்ம ரேடார் கீழே இருக்கோமோ, ஒரு சேட்டலைட் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்மளை, அப்படி ஒருத்த வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு, ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் அந்த ஃபீல்டுக்கே ஒரு பெரிய ஒரு பெரிய இழப்புங்க, மிகப்பெரிய இழப்பு, மோசமான. நான் அதை வெளியே சொல்கிறதுக்கான தான் வெளியே வந்தேன். அதாவது ஊடகவியலாளன்கிறவன் இப்படி பயப்படக்கூடாது. நான் கேட்குறேன், இந்த குடும்பத்தில் பிறந்தவன் தான் ஜேர்னலிஸ்ட்டுக்கு வரோம்னா நான் கேட்குறேன், அப்போ பிறப்பின் அடிப்படையில் தான் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்களா? வணக்கம். இன்றைக்கி நம்மளோட ஊடகவியலாளர் ஜீவா சகாப்தன் அவர்கள் இருக்காங்க. இப்போ தொடர்ச்சியாக நியூஸ் 18 தொலைக்காட்சியிலேருந்து நிறைய முக்கியமான ஜேர்னலிஸ்ட் வெளில வரதை நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம அவரோட அதை பற்றி பேச போகிறோம். வணக்கம் சார். இப்போ என்னென்னா, நேற்று தான் உங்களோட ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தோம், நீங்கள் வந்து நியூஸ் 18லேருந்து ரிசைன் பண்ணுறதா ஒரு பதிவை வந்து போட்டிருந்தீங்க. ஸோ என்ன நடந்தது, ஏன் இப்போ ரிசைன் பண்ணுறீங்க? ஒன்றுமே நடக்கலைங்கிறது தான் பிரச்சனை. அதாவது இயங்க விடாதது தான் அது பிரச்சனை. நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்களா, எல்லாருமே இந்த கேள்வி தான் கேட்பாங்க. நீங்கள் கேட்ட கேள்வி தான் தொடர்ச்சியாக நான் அலைபேசி அழைப்புகள் மூலமாக தொடர்ந்து எல்லாருமே கேட்குறாங்க, என்னப்பா என்ன நடந்துச்சு. பொதுவாக அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தோன்னு நீங்கள் கேட்ட கேள்வி தான் எல்லோரும் கேட்பாங்க, என்ன டார்ச்சர் பண்ணாங்களா, டிஸ்டர்ப் பண்ணாங்களா, இல்லை போக சொல்லி அழுத்தமா, இப்படி தான் கேட்பாங்க. ஆனால் எதுவுமே எனக்கு நடக்கலை. நம்ம அது உண்மையாக தான் சொல்லணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை. ஆனால் என்னால் இயங்க முடியாதுன்னு நான் உணர்ந்துட்டேன். அதாவது ஒரு மனித வாழ்க்கையோட இருத்தலுங்கிறது இயங்கிறது தான். நீ இருப்பா, மூணு வேளை சாப்பாடு கிடைக்கும், நல்ல ட்ரெஸ் போட்டுக்கலாம், காரு வசதி எல்லாம் இருக்குது, தேவையான சம்பளத்தை தந்துடும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறது, சித்திக்கு தெரிஞ்ச மனிதனால் அப்படி இருக்க முடியாது, எந்த மனிதனாலும் இருக்க முடியாது. நான் ஒரு ஊடகவியலாளனுங்கிறதுனால சொல்லலை. எனக்கு வந்து இப்போ அங்கே என்ன பிரச்சனைனா, எதுவுமே செய்ய வேணாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கட்டும், ஜீவா சகாப்தன் இருக்கட்டும் அப்படின்னு. ஜீவா சகாப்தன் இதுவரையும் செய்த விவாதங்கள், அங்கே நான் எழுதிய அரசியல் திறனாய்வு எழுத்துக்கள், ஆவண தொகுப்புகள், இனிமே வந்து அந்த மாதிரி என்னால் திங்க் பண்ண முடியாது, எழுத முடியாதுங்கிறத நான் உணர்ந்துட்டேன். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நேரடியாக அவங்க எதுவுமே சொல்லலை, நீ அவ்வளோதான், நீ உங்கள் லிமிட்டு, இனிமேல் எதுவும் பண்ணக்கூடாது, நீங்கள் எதுக்கு டிபேட் பண்ணி இப்பெல்லாம் சொல்லலை. ஆனால் எனக்கே அந்த சூழல் புரிஞ்சிருச்சு, சில விஷயங்களை நம்மளாம் புரிஞ்சுக்கணும். இதுதான் ஒரு கேள்வி. இப்போ என்னென்னா, ஒரு காலத்தில் வந்து நல்லா இயங்கிட்டு இருந்த ஒரு நபர் நீங்கள், நியூஸ் 18ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ அந்த சேனலில் ஏன் அந்த சூழல் மாறிடுச்சு, என்வாரன்மெண்ட் என்ன ஏன் மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? இப்போ இயங்க முடியாமல் இருக்கு, என்ன என்ன மாற்றம் ஏற்பட்டுருக்கு? அதுதான் இப்போ ஏன் ரொம்ப வெளிப்படையாக மக்களுக்கே தெரியும், விவாதங்களே இல்லைங்க அந்த தொலைக்காட்சியில். அந்த தொலைக்காட்சியின் அடையாளமாக வந்து விவாத நிகழ்ச்சிகள் தான் இருந்தது. காலத்தின் குரலாக இருந்துக்கட்டும், அரசியல் ஆரம்பமாக இருக்கட்டும், முதல் நாங்கள் உருவாக்கின முதல் பார்வைன்னு ஒரு நிகழ்ச்சி, ஜென்ராம் சார் உங்களுக்கு தெரியும், ஜென்ராம் சார் நானும் தான் அந்த நிகழ்ச்சி பண்ணோம். காலையில் 7 மணிக்கு எல்லோரும் சொல்லலாம், காலையில் 7 மணிக்கு எவன்பா டிவியை பார்க்க போகிறான், அப்படியே இருந்தாலும் ஏதாவது ஜோதிட நிகழ்ச்சி, ஆன்மீக நிகழ்ச்சி அந்த மாதிரி தான் காலையில் பார்ப்பாங்க. நீங்கள் பேப்பரை பிரித்து வச்சுக்கிட்டு நாட்டு நடப்பு, கூடங்குளம் அணுகுல என்ன நடக்கிறாங்க, பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காருலாம் எவன் கேட்பான்னாங்க. அப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு 5:30 5:45 நாங்கள் இவர் ராமசுப்ரமணியம் சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் வந்துருங்க சார் அப்படிங்குவோம், இவர் ரெடியான்னு கேட்போம், அருணன் வந்துடுவார், அவர் அங்கே இருப்பார், சென்னையை தாண்டி இருக்கிறார். அப்போ அப்படிலாம் நிகழ்ச்சியை உருவாக்கி உருவான தொலைக்காட்சி தான் நியூஸ் 18, அப்புறம் காலத்தின் குரல், அப்புறம் இது வெல்லும் சொல், 1:1. தொலைக்காட்சியின் அடையாளங்களாக காலத்தின் குரல் இருந்தது, வெல்லும் சொல் இருந்தது, அரசியல் ஆரம்பம் இருந்தது. இந்த 2019 மக்களவைத் தேர்தலப்போ தேர்தல் தர்பார்னு ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்தோம், எப்போ தெரியுமா, ஈவினிங் 6 மணிக்கு, அது பிரைம் நியூஸ் டைம், நியூஸ் அந்த இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், ஊடகவியலாளருக்கு 6 மணி வந்து சம நியூஸ் டைம். அது
ஏன்னு கேட்டிங்கன்னா காலையில் ஃபுல்லாக அந்த பிரேக்கிங் 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 போட்டு அடிச்சிருவாங்க. 4 மணிக்கு அப்புறம் தான் உட்காந்து அது நியூஸ் ஆகி 6 மணிக்கு மேலே தான் வரும். அது 10 மணி 11 மணிக்கு ஃபுல்லாக எல்லாம் பிரேக்கிங் நியூஸ் தான் வந்துகிட்டு இருக்கும். பிரேக்கிங் நியூஸ் ஃபுல்லாக 2 மணிக்கு அப்புறம் தான் நியூஸ் அடிப்பாங்க, பேக்கேஜ் அடிப்பாங்க. அப்போ அந்த 6 மணிக்கு அப்புறம் தான் செய்தி சூடு பிடிக்கும். அதுக்கு ஒரு வியூவர்ஸ் உண்டு. என்னப்பா செய்தின்னு ஆஃபீஸ்லேருந்து வரவங்க பார்க்குறதுக்குலாம் அதுக்கு ஒரு பயங்கரமான வியூவர்ஸ் உண்டு. அந்த டயத்தில் ஒரு டிபேட்டுங்கிறப்ப நாங்கள் யோசிச்சோம், 6 மணிக்கு டிபேட் போட்டால் எவங்க பார்ப்பான், ஏற்கனவே 8 மணி 9 மணி ஓகே, காலையில் டிபேட்டுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், 6 மணிக்கு டிபேட்டா, எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு இதான் வேலைன்னு ஆயிரும், வேணான்னுலாம் யோசிச்சோம். இல்லை இல்லை, எலெக்ஷன் டைம், எலெக்ஷனுக்குன்னு ஒரு டிபேட் பண்ணணும் அப்படின்னப்ப நிறைய பேர் சொன்னாங்க, ஏங்க 8 மணிக்கு டிபேட் பண்ண போகிறீங்க, அப்புறம் 6 to 7 டிபேட்டா, அவங்க ஓடிடுவாங்க, ஏன் கொஞ்சமாக நியூஸை சொல்லுங்க, இந்த மாதிரிலாம் வந்துச்சு. இதெல்லாம் வர்றது இயல்பு தானே. ஆனால் அந்த டிபேட்டையும் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும். தேர்தல் தருபார்னு நாங்கள் தான் இது பண்ணி 6 மணிக்கு பண்ணிவிட்டு அவங்க அதை முடிச்சுட்டு இன்னும் வேறு டிவிக்கு போவாங்க, புதிய தலைமுறைக்கு போவாங்க 8 மணிக்கு. அப்போ எவ்வளோ சுவாரஸ்யமாக, எவ்வளோ விறுவிறுப்பாக, பரபரப்பாக அந்த தொலைக்காட்சியில் நாங்கள் இயங்கியிருக்கோம். இதெல்லாம் சேர்ந்து தான் நியூஸ் ஐட்டி. முக்கியமான கேள்வியாக இருக்குது என்னென்னா, நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி விவாத நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட்டை பேசுனீங்களா, ஏன் இந்த விவாத நிகழ்ச்சிகள்லாம் ஸ்டாப் பண்ணாங்கன்னு அவங்களோட பதில் என்னவாக இருக்குது? இல்லை, அப்படி ஒரு வாய்ப்பு, என்ன சொல்கிறது, அப்படி ஒரு காட்சியெலாம் நடைபெறவே இல்லை. அதாவதுங்க, ஊடகவியலாளர்கள்னு சொன்னாலுமே ஒரு நிறுவனத்தின் ஊழியர்கள் தான் எல்லாருமே. இன்றைக்கி நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை வச்சுருக்கீங்க, ஒரு தன்னிச்சையாக செயல்படுறீங்க. மற்றபடி எல்லா ஊடகமுமே நிறுவன ஊழியர்கள் தான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் அவன் ஜேர்னலிஸ்ட். அவன் தெருவுக்கு போய் நிற்கும் போது தான் ஜேர்னலிஸ்ட். ஆஃபீஸ்க்குள்ளே நிலையும் போது அவன் வந்து அந்த நிறுவனத்தின் ஊழியர் தான். இங்கே ஏன் இப்படி பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமையில் எந்த ஊழியருமே கிடையாது. அங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு நீ பொருந்துவியா? இந்த டிவியில் சில தொலைக்காட்சிகள் விவாதங்களே இல்லை, போய் கேட்டுற முடியுமா நம்ம? அங்கெல்லாம் ஏன் விவாதம் வைக்காமல் இருக்கீங்க, நல்லா விவாதம் பண்ணுவேன் அப்படிலாம் நீங்கள் கேட்க முடியாது. அந்த தொலைக்காட்சியில் இருக்கிற செட்டப்புக்குள்ள தான் ஊழியர்கள் இருக்க முடியும். அப்போ என்னுடைய கேள்வி, இவ்வளோ நாள் இருந்த செட்டப் மாறுது, அப்போ இவ்வளோ நாள் விவாதம் பண்ணுவான், இப்போ ஏன் நியூஸ் நிமேம் தொலைக்காட்சியில் டிபேட் பண்ணிக்கிட்டு இருந்தவன நியூஸ் 18 எடுத்தாங்க? அப்போ இதுக்கான இது நம்ம டிவிக்கு இதெல்லாம் தேவைப்படுது. அப்போ இவெல்லாம் வேணும், இவன் நல்ல கான்டாக்ட் சோர்ஸ் உள்ளவன், இவன் விவாதம் பண்ணக்கூடியவன், இவன் நல்லா எழுதக்கூடியவன் தான். கதையில் வரலாறுங்கிற நிகழ்ச்சி என்னை வச்சு தான் தொடங்கினாங்க. நான் தான் தொடர்ந்து எழுதுவேன், வித்தியாச வித்தியாசமான தலைப்பில் எழுதுவோம். எம்ஜிஆரின் கதாநாயகிகள்னு எழுதுவோம், அடுத்த நாள் கலைஞரின் வாழ்க்கை வரலாறுன்னு எழுதுவோம், அடுத்து லல்லு பிரசாத் வரலாறுன்னு எழுதுவோம், மம்தா பானர்ஜி எப்படி ஜெயிச்சாங்கன்னு எழுதுவோம், பாக்கியராஜ் படங்கள் பெண்களை ஈர்த்தது எப்படின்னு எழுதுவோம். இப்படி கலர் கலராக யோசித்தோம். அப்போ எங்களை பயன்படுத்திக்கிற நிறுவனமாகவும் நிறுவனத்துக்கு பயன்படக்கூடியவங்களாகவும் நான் இருந்தேன். என்னை பயன்படுத்திக்கிட்டாங்க, நானும் அதை விரும்பினேன், என்னையும் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போ என்னை வந்து எந்த விவாத நிகழ்ச்சிக்கும் அவங்க விவாத நிகழ்ச்சியே இல்லையே, நீங்கள் அப்படி சொல்லுங்கள், என்னை பயன்படுத்தலைங்கிறது செகண்டரி, விவாத நிகழ்ச்சின்னு ஒன்று இல்லையே. இதுதான் இப்போ நியூஸ் 18 பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய நம்பர்ஸ் கொடுத்துட்ருக்க ஒரு சேனல். எஸ்பெஷலி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விவாத நிகழ்ச்சிகளுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ், செந்தில் அவர்களாக இருக்கலாம், குணசேகரன் அவர்களாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், நீங்களாம் நல்லா பவர்ஃபுல்லான டிபேட்ஸ்லாம் பண்ணக்கூடிய நபர் இல்லையா? ஸோ இப்போ டிவிக்கு வந்து ஸ்ட்ராட்டஜியை மாற்ற வேண்டிய தேவை எதுவும் இல்லை, ஏன்னா எல்லாம் நம்பர்ஸ் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ திடீர்னு டாப் டு பாட்டம் ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறாங்க, எல்லா விவாத நிகழ்ச்சிகளையும் கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு ரீசன் என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. நான் அங்கே நிறுவனத்தில் இருந்தவன் என்கின்ற முறையில் நான் ஊகிப்பவன், நான் ஊகிக்க கருத்தை விட சாமானிய மக்களுக்கே தெரியக்கூடிய ஒரு செய்தி தான் அது, எல்லாருக்குமே தெரியும். ஜூலை 1 அன்று மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு மாரிதாஸ் என்கின்ற நபர் வந்து இந்த மாதிரி எங்கள் பேரெல்லாம் போட்டு, என் பேரெல்லாம் போட்டிருந்தார், என் பேரை போட்டிருந்தார், குணாசார் பேரை போட்டிருந்தார், செந்தில் பேரை போட்டிருந்தார், முகமது அசிஃப், அவரை பற்றிலாம் என்ன சொல்கிறது, அவர் முஸ்லீமாக பிறந்ததே ஒரு பாவங்கிற மாதிரிலாம் ஏதோ போட்டிருந்தார். இப்படி ஒரு நிகழ்வு வந்தது தெரியும், அதை நம்ம சிறப்பாக சொல்ல வேண்டியதில்லை. போட்டு இவங்க எல்லாருமே என்னது என்ன சொல்கிறது, இவர் என்ன சொன்னார், எல்லாருமே தேச துரோகிகளாக என்ன என்ன சொல்கிறாரு, இவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சார்பாக இருக்கிறாங்க, இவங்க அந்த கட்சியில் பிறந்தவங்க, இவங்க இந்த கட்சிக்கு, இவங்க மாமனார் இங்கே, இவங்க அம்மா இங்கேன்னு என்னென்னமோ, அதாவது என்ன சொல்கிறதுனா ஒருத்தரை பற்றி விமர்சிக்கிறதுல கூட ஒரு ஒழுங்கு உண்டு தெரியுமா. இப்போ கேப்ரியலை பற்றி நான் விமர்சிக்கிறேன் என்ன சொல்லலாம், இல்லைங்க அவன்கிட்ட ஒரு ஒரு பாசிச சிந்தனையாளருங்க, இல்லைங்க ஓவர் சீனுங்க, கன்னிங் ஃபெல்லோங்க, இதெல்லாம் விமர்சிக்கிற ஒரு முறை, அது சரியா தப்பாங்கிறது ரெண்டாவது விதம். கேப்ரியல் வந்து கன்னியாகுமரியில் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊருக்காரன், சரி அதனால் என்ன, கன்னியாகுமரிக்காரன், அப்புறம் அவங்க சித்தப்பா வந்து அங்கே பாக்கு கடை வச்சுருக்காரு, சரி என்ன புரியுதுங்களா, இப்போ நான் சொன்னதில் ஏதாவது கோர்வையாக புரியுதா, அப்படிப்பட்ட விமர்சனங்களாக அவர் வச்சார், நான் சார் மாமனார் அது இது, இவங்க ஜீவா சகாப்தன் ஒய்ஃபு யாரோ ஓவியாங்கிறவங்களோட சுற்றுறாங்களாம், இதெல்லாம் என்னது எனக்கு ஒன்றுமே புரியலை, இதுக்கு பேர் என்னது விமர்சனமா, நீ என்னை பற்றி கருத்து சொல்கிறியா, சரி அதுக்கும் மீடியாவில் இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம், நீ என்ன சொல்ல வர, இப்படி ஒரு வந்துச்சு.
ஊரே சிரிச்சிச்சு. எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க, ஏ என்ன என்னமோ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ உங்கள் ஒய்ஃபு உங்கள் அம்மாவோட சுற்றுறாங்களாமே என்னென்னமோ போடுறாங்களே அப்படின்லாம் சிரித்தாங்க. நிறைய பேர் என்ன போட்டு காலி பண்ணியா கேஸ் புரியா இதுனே, அது உங்கள் ஒய்ஃபு அம்மாவை பற்றிலாம் பேசுகிறாங்க மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. நான் சிரித்தேன், ஏங்க அவர் அந்த மாரிதாசுங்கிற நபர் ஏதோ சொல்கிறாரு, அந்த நபர் சொல்கிறத யாராவது பொருட்படுத்துவாங்களா, காமெடியாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் யாருமே கிடையாது. அது ஒரு நியாயமான கேள்வி தானே. எனக்கு அந்த கேள்வி உடனே வந்தது என்னன்னா, உங்களை வந்து ரொம்ப பர்சனலாக உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அவர் வீடியோ பண்ணியிருக்காரு, அது வந்து உண்மையை நல்லா ஓப்பனாக சொல்லணும், அது பொறுக்கி தான் அது, அதை வந்து நீங்கள் லீகல் ஆக்ஷன் எடுத்துருக்கலாம் இல்லையா, எடுத்துருக்கணும் இல்லையா? நீங்கள் கேட்டது சரிதான். எங்கள் நிறுவனமே அவர் மீது நடவடிக்கை எடுத்தது கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். குணா சார், நான், எங்கள் நிறுவனம் மூணு பேருமே அவர் மீது மானநட்ட வழக்கு போட்டது. நான் தனிப்பட்ட முறையில் போடல, எங்கள் நிறுவனம் எடுத்துச்சு, அதில் நான் சேர்ந்துக்கிட்டேன். அதில் எங்கள் நிறுவனமே எனக்காக வாதாடுச்சு. நியூஸ் 18ல வேலை பார்க்குற ஜீவ சகாப்தன் இதற்கு முன்னாடி இமயம் தொலைக்காட்சியில் விவாத நிகழ்ச்சி பண்ணியிருக்காரு, ஜிடிவியில் விவாத நிகழ்ச்சி பண்ணியிருக்காரு, சன் தொலைக்காட்சியில் செய்தியாளராக இருந்திருக்காரு, சத்தியம் தொலைக்காட்சியில் பணிபுரிஞ்சிருக்காரு. இத்தனை ஆண்டுகால அனுபவம் உள்ள ஒரு செய்தியாளராக தான் நியூஸ் 18ல வேலைக்கே எடுத்திருக்கிறாங்க. ஆனால் இவர் சம்மந்தமே இல்லாமல் இவங்களாம் ஜேர்னலிஸ்ட் கிடையாது, இவங்க அந்த கட்சிக்காரங்க, இவங்க அம்மா அந்த கட்சிக்காரங்கன்னா, இதெல்லாம் வந்து அவதூறுலேயும் எனக்கு அவதூறுங்கிற வார்த்தையை கூட சொல்ல முடியல, அதை விட ஏதாவது ஒரு அதுக்கு அடுத்தகட்ட வார்த்தை தான் இருந்தால் பயன்படுத்தலாம். என்ன இது, ஏதோ ஒரு புலம்பல் மாதிரியும் உளறல் மாதிரியும், மனநிலை சரியில்லாதவர் வந்து இப்படி வச்சுக்கிட்டு, சத்தியமாக எனக்கு தெரிஞ்சுனா யாரோ ஒருத்தர் போட வச்சு இப்படி ஏதாவது பேசினாருன்னா நம்ம வேறு மாதிரி தான் நினப்போம். யார் இது இப்படி வச்சுக்கிட்டு, அமெரிக்காவில் இருக்கார் அதிபர், அவங்க ஒய்ஃபு அவங்க அக்காவோட சுற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படிலாம் பேசுனா நம்ம என்ன நினப்போம், ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் தான் நினப்போம். ஆனால் அப்படி தான் நான் அதை கடந்தேன். எங்கள் நிறுவனமும் அது மேலே வழக்கு போட்டாங்க, அது போட்டு இனிமேல் இந்த மாதிரி ஊடகவியலாளர்களை பற்றி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, இது என்ன இது, ஜேர்னலிஸ்ட்டு அமைத்தன வருஷம் ஃபீல்டில் இருக்கிறான், அவனை போய்கிட்டு அவங்க அண்ணன் யார் அம்மா யார் இவங்க மாமனார் இந்த கட்சிக்காரராமே இதெல்லாம் என்ன பேச்சு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணிச்சு. அவர் அதுக்கப்புறம் நான் வீடியோ போடலன்னா சொன்னார் நீதிமன்றத்தில். அதனால் அதுக்கப்புறம் இது ஒரு நான் ஒரு பேசு பொருளாக்கவே விரும்பலைங்க. இப்போ நீங்கள் உரையாடல் கேட்குறனால தான் கேட்குறேன், மற்றபடி என்னுடைய பேஜ்லேயோ இதுலேயோ அவரை பற்றி நான் பேசு பொருளாக கூட ஆக மாட்டேன். ஒரு என்ன சொல்கிறது, லெஃப்டில் தட்டி விட்டு போகிறதுங்க வாங்கல, அது மாதிரி இதெல்லாம் இடக்கையில் தள்ளி விட்டு போகக்கூடிய ஒரு விஷயமாக தான் நினச்சேன். ஆனால் அந்த போர்டு வச்சு பேசினார் இல்லைங்களா அண்ணன் மாரிதாஸு, அதுக்கப்புறம் தான் இந்த விளைவுகள் மாற்றங்கள்லாம் வந்தது. நீங்கள் கேட்டீங்க இல்லையா என்ன நடந்தது எதனாலன்னு, இப்போ நினைக்கும் போது எங்களுக்கு அப்படி தான் தோணுது. இல்லை எனக்கு இதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் வந்து மாரிதாஸ் அவர்கள் சொன்னதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்குதுன்றீங்க இல்லையா. யூஸ்வலாக ஒரு நியூஸ் 18ன்றது சாதாரண ஒரு சின்ன நிறுவனம் கிடையாது, ஒரு ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன், நிறுவனம், ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக வேலை பார்க்குறதுல என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம தைரியமாக போல்டாக கொஸ்டின் கேட்கலாம், நம்ம கொஸ்டின் கேட்டாலும் அந்த ஆர்கனைசேஷன் நம்மளை பேக்கப் பண்ணும். இது இன்றைக்கி நேற்று கிடையாது, பிரிண்ட் ஜேர்னலிசம் ஸ்ட்ராங்காக இருக்கிற காலத்திலேருந்து ஜேர்னலிஸ்ட்டுக்கு பேக்கப்பே அந்த நிறுவனம் தான். நம்ம தனியாக எழுதணும்னா பிரச்சனை வரும், ஆனால் ஒரு பெரிய நிறுவனத்தோட பேக்கிங்லேருந்து நம்ம எழுதும்போது பேசும்போது அந்த நிறுவனம் நம்மளை பெரிய பிரச்சனை வந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக நின்று சப்போர்ட் பண்ண பத்திரிகைகளெலாம் நம்ம பார்த்துருக்கோம், ஊடகங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ மாரிதாஸ்ன்றவர் ஒரு பெரிய ஒரு எந்த பேக்ரவுண்டும் இல்லாதவர், அவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே நியூஸ் 18 அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, ஏன்னா அவர் பொய் சொல்லியிருக்காங்கன்றது தெரிஞ்சனால தான் கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் இதை கூட ஃபேஸ் பண்ணாமல் அவர் சொன்னதை கேட்டு தூக்குனாங்கன்னு சொன்னால், அவர் சொன்னதை கேட்டு தூக்கலை, அவர் சொன்னதை கேட்டு அந்த நடவடிக்கையும் எடுக்கல, அதை தான் நான் சொல்கிறேன். சரி, அவர் சொன்னதை கேட்டு அப்படி ஒரு ரெக்கார்டு கிடையாதுல்ல, இப்போ அவர் சொன்னதுனால இத்தனை பேர் இப்போ வந்து இப்போ குணா சார் வந்து அதனால தான் வெளியே போனாருங்கிறதுக்கு எந்த ஆதாரம் கிடையாதுல்ல, ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம் போனார். சில விஷயங்கள் வந்து நீங்கள் ரொம்ப லீகலான பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. இப்போ நிறுவனம் வந்து மாரிதாஸ் சொன்னதுனால் எங்களுடைய தலைமை ஆசிரியராக இருந்த குணசேகரனை நீக்கினேன்னு எங்கேயுமே சொல்லலையே, அவருமே எங்கேயும் பதிவு செஞ்சுருக்காரா என்ன, அப்படி கிடையாது. இப்போ எனக்கு கூட மாரிதாஸ் சொல்லி எனக்கு வந்து வேலை போச்சுன்னு நீங்கள் சொல்ல முடியாது, எங்கள் நிறுவனம் எனக்கு அதனால் எந்த அழுத்தமும் கொடுக்கல, நானாக தான் வெளியே வந்துட்டேன். ஆனால் அவர் சொன்னதற்கு பிறகு இதெல்லாம் நடக்குது. நான் சொல்கிறத ரொம்ப நுட்பமாக புரிஞ்சுக்கோங்க, ரெக்கார்ட் படி அப்படி எதுவுமே கிடையாது. மாரிதாஸ் போன்றவர்கள் நீங்கள் விமர்சனத்துக்கு வாங்க, முதல்ல விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவன் அவனும் கிடையாது, நான் உட்பட தாராளமாக விமர்சிக்கலாம். ஏப்பா நீ ஒரு ஊடகத்துறையில் இருக்கியே, விவாதம் பண்ணுறியே, தப்பு தப்பாக சொல்கிறியே, சொல்லு என்னப்பா தப்பு தப்பாக சொல்கிற, 1972 திமுக இந்திரா காந்தி கூட்டணி, நீ அப்போ வந்து திமுகவும் ஸ்தாபன காங்கிரஸும் கூட்டணின்னு சொல்கிறியே, அறிவு வேணாம், திட்டுங்க, அப்படி தப்பாக இருந்தால் நான் திருத்திக்கிறேன். இப்படி நீங்கள் விமர்சனம் செஞ்சீங்கன்னா அது ஒரு ஆரோக்கியமான சமூகமாக இருக்குங்க, ஜேர்னலிஸ்ட்டுகள் தப்பு விடும்போது திருத்தலாம். என்ன தம்பி, முத கலைஞர் தான் பிஜேபியை தமிழ்நாட்டுக்குள்ளே விட்டாருன்னு ஒரு கெஸ்ட்டு பேசிக்கிட்டு இருக்காரு, நீ நெறியாளர்ன்ட்டு உட்காந்து மண்டையாட்டிக்கிட்டு இருக்க, முத பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சது ஜெயலலிதா தான், 98 மக்களவை தேர்தல், அவர் பேசுகிற ஏடிஎம்கேக்காரரோ யாரோ ஒரு கம்யூனிஸ்டோ டிஎம்கே தான் முதல் கொண்டு வந்துச்சுன்னு பேசுகிறாரு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த அடிப்படை வரலாற்று அறிவு உனக்கு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் உண்மையிலேயே அவருடைய பதிவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவேன், ஐயா எந்த தப்பாக இருந்தாலும் சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லலாம்ல.
அப்படி மாதிரி எந்த தரவுகளும் உங்களை என் மீது நீங்கள் சொல்ல முடியலையே. என்னோட நான் எழுதின எழுத்துல உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சா? இதுவரை நான் பண்ண விவாத நிகழ்ச்சியில் நீங்கள் நெறிப்படுத்தினது இதுன்னு சொல்லுங்கள். எந்த நிகழ்ச்சியிலையாவது ஒரு குறிப்பிட்ட கட்சி நேராக பேச விடாமல் வச்சுக்கிட்டு குறிப்பிட்டவரை மட்டும் நான் பேச விட்டேன்னு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? அவங்களுக்குள்ளே சண்டை போட்டிருக்கலாம், அது தவிர்க்க முடியாது. தண்டை போட்டிருக்கலாம், மைக்கை தூக்கி போட்டு போயிருப்பாங்க, அதெல்லாம் நடந்திருக்கும். நான் யாருக்காவது இப்படி சார்பாக இருந்தேன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, ஸோ இந்த எம்ப்ளாயீஸ் நிறைய பேர் இந்த மாதிரி ரிசைன் பண்ணி போகும்போது அங்கே நியூஸ் 18 ஆர்கனைசேஷனுக்குள்ளே இப்போ என்ன மாதிரி மூட் இருக்கு? மற்ற எம்ப்ளாயீஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குது? அவங்கள டிமாரலைஸ் பண்ணியிருக்காது? என்னை பொறுத்தவரைங்க, நான் வெளியே வந்ததுக்கு இன்னொரு காரணமும் சொல்கிறேன். எனக்கு அப்புறம் யாரும் அங்கேருந்து வரக்கூடாது. என் தம்பி தங்கச்சிங்க அங்கே வேலை பார்க்குற எல்லா பிள்ளைகளும் எனக்கு தெரியும், அற்புதமான ஊழியர்கள், அருமையான ஊழியர்கள். அவங்க இல்லைன்னா நியூஸ் 18 கிடையாது. நாலே கால வருஷம் அங்கே நான் இருந்திருக்கேன். அந்த டிவியினுடைய தொடக்க காலத்துலேருந்து நான் இருந்திருக்கேன். அந்த டிவி வெளியே தெரியாத காலகட்டம்னு ஒன்று இருக்கும்ல, எங்கேயுமே தெரியாது, டாடா ஸ்கேல மட்டும் தெரியணும்னு ஒரு காலம், April 12, 2016. அப்போ போய் யாருக்குமே தெரியாதுன்னு தமிழறிவு மணினு சுபவி மட்டும் பேட்டி எடுத்தேன். எப்போ எங்கேப்பா தெரியுது உங்கள் டிவி, எப்பப்பா வருங்குவாங்க? அப்படி இருந்தால் அவங்களுக்கு இல்லை சார், வந்துடும் சார், பெரிய நிறுவனம் சார், பெரிய எம்என்சி சார், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு இது வரப்போகுது பாருங்கள் அப்படின்னு சொல்லி தமிழறிவு மணியிட்டையும் சுபவிட்டையும் பேட்டி எடுத்துவேன். ஸோ எனக்கு என்னை பொறுத்தவரையும் அது குழந்தையா, நான் குழந்தையாக தூக்கி வளர்த்த ஒரு இதுதான். அதனால் இந்த நியூஸ் 18 நிறுவனங்கிறது அங்கே இருக்கிற ஊழியர்கள் தான் அடையாளங்கிறது. அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் நிறையா பேர் புதுசாலாம் சேர்ந்துருக்குறாங்க. நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், யாரும் வெளியே வர வேணாம். உங்களுக்கு வெளியே வரக்கூடிய சந்தர்ப்பமும் சூழலும் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் நான் வெளியே வந்திருக்கேன். இனி இப்படி ஒரு சூழல் வரக்கூடாதுன்னு தான் அவங்களும் நினைப்பாங்க. இனி ஒரு ஊழியருங்க வந்து போகக்கூடாது, கதையில் வரலாறு மாதிரி எழுதின ஒரு நபர், அடையாளமாக இருந்த நபர் போகக்கூடாது, எந்த டைம் எந்த தலைப்பு கொடுத்துட்டு விவாதம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் பண்ண ரெடியாக இருந்தவர் ஜீவா சகாப்தன், அவர் வெளியே போகிறார். இனி அந்த மாதிரி இன்னொரு நபரை இழந்து விடக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கணும். கண்டிப்பாக அப்படி நினைப்பாங்க. இனி வெளியே அவங்களும் யாரையும் வெளியேற்ற மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். என்னோடய ஆசை அது, வெளியேற்றக்கூடிய ஒரு சூழல் நிர்பந்தத்தை அவங்க யாருக்கும் ஏற்படுத்த மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய வெளியேற்றம் கூட அதுக்கு ஒரு காரணமாக இருக்கட்டும். அதாவது இப்படியெல்லாம் இருந்தால் பயப்படணும்னு இல்லாமல், இவன் இந்த முத்திரை, இவன் முற்போக்காளர், இவன் தமிழ் உணர்வாளர், இவன் பெரியாரிஸ்ட், இவன் வலதுசாரி இடதுசாரி, இந்த முத்திரைகளெல்லாம் கொடுத்து ஒரு ஊடகையிலானே முடக்கக்கூடிய ஒரு சூழல் இனிமேல் நடக்கக்கூடாதுங்க. அதுக்கு நானே கடைசியால் வெளியேறேன். இனி வரக்கூடிய தம்பிகள் அப்படி நினச்சிக்க, அவனுடைய பேனாவை வந்து உட்காரும் போது ஐயையோ நம்ம இப்படி எழுதணும்னா நம்மளை இப்படி சார்புன்னு நினச்சிருவானோ அப்படின்னு அவன் மூளைக்கு அவன் விளங்கப்படக்கூடாது. அவன் விருப்பப்பட்டதை எழுதணும், உண்மையின் எதுப்பட்டதை எழுதணும். அவன் தான் ஒரு சிந்தனையாளன், சிந்தனையாளன் தான் ஊடகையிலானா இருக்க முடியும். கரெக்ட். இப்போ அதான், இப்போ இது என்ன மாதிரி ஒரு சிக்னல் வந்து என்டையர் ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெட்டானிட்டிக்கு தமிழ்நாட்டில் அனுப்புதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நாளைக்கு ஒரு விஷயத்தை எழுதுறோன்னா நமக்கு சிந்தனை என்ன போகும்னா, இதை எழுதினா நமக்கு எப்படி யோசிக்கும், வேலையை விட்டு நம்மளை தூக்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி. நம்ம ரேடார் கீழே இருக்கோமோ, ஒரு சேட்டலைட் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்மளை, அப்படி ஒரு ஜேர்னலிஸ்ட்க்கு, ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் அந்த ஃபீல்டுக்கே ஒரு பெரிய ஒரு பெரிய இழப்புங்க, மிகப்பெரிய இழப்பு, மோசமான. நான் அதை வெளியே சொல்கிறதுக்காக தான் வெளியே வந்தேன். அதாவது ஊடகவியலாளன்ங்கிறவன் இப்படி பயப்படக்கூடாது. தன்னுடைய இமிடியட் பாஸுக்கு பயப்படலாம், நிறுவனத்துக்குள்ளே இருக்கிறவங்க போராடவே முடியாதுங்க. மீடியா பீப்புள் வந்து ஒரு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினா அதை லைவ் எடுக்கலாம், பிரேக்கிங் போடலாம், அவனுக்காக விவாதம் பண்ணலாம். இவனுக்கு ஒரு பிரச்சனைனா இவன் போராட முடியாது. இதான் மீடியாவோட நிலைமை. அவன் இந்த நிறுவனத்தில் இருக்கிறவன் எந்த நிறுவனத்துக்கு இதாக போராட முடியாது, ஏன்னா அவனே ஒரு அமைப்பு சாரா தொழிலாளர் தான். ஒவ்வொரு மீடியா பீப்புளும் அமைப்பு சாரா தொழிலாளராக தான் இருக்கிறான். ஆக இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இன்றைக்கி வந்து இந்த இது வந்து ரொம்ப ஆபத்து. இது நீடிக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் நான்லாம் வெளியே வந்தேன். இது இதோடு நிப்பாட்டட்டும், ஜீவா சகாப்தனோட அது முடியட்டும். இப்படி பேசுனா ஆபத்து, இப்படி சிந்திச்சா ஆபத்து, எது உண்மையாக அதை பேசணுங்க ஜேர்னலிஸ்ட். இதில் என்ன இருக்குது? இதில் பாஜக கோச்சுக்குமோ, இது திமுக கோச்சுக்குமோ, அப்படிலாம் வேணாம். எது உண்மையாக அதை பேச வேண்டியதானே, உண்மை உண்மையை பேசட்டுங்க. அதை வந்து கட்சி சார்புன்னு சொல்லி கொச்சைப்படுத்த வேணாம். கட்சி சார்பு, கொள்கை சார்புன்னு அவன் எந்த குடும்பத்தில் வேணாலும் பிறக்கட்டும். நான் கேட்குறேன், இந்த குடும்பத்தில் பிறந்தவன் தான் ஜேர்னலிஸ்ட்டுக்கு வரோம்னா நான் கேட்குறேன், அப்போ பிறப்பின் அடிப்படையில் தான் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்களா? இது வந்து ரொம்ப மோசமான சூழல்ல. இப்போ என்னோடய ஃப்ரெண்டு மிகப்பெரிய, எனக்கு ரொம்ப நெருக்கமாக என் வாழ்க்கையிலேருந்து அவனுக்கு தெரியும் நினைக்கிறேன், பிரசன்னான்னு இந்த ஜிடிவியில் தவறிட்டான். அவனை பற்றி அவ்வளோ நல்லா தெரியும். நானும் அவனும் தான் அவ்வளோ தூரம் ரொம்ப க்ளோஸாக இருப்போம். எல்லாருமே கேட்பாங்க, அவன் வந்து ஒரு மிக மிகப்பெரிய ஆன்மீக நம்பிக்கையுடைய பையன், ரொம்ப அருமையான பையன். அப்படி ஒரு பையனை இந்த மீடியா ஃபீல்டு பார்க்கவே முடியாது. நானும் அவனும் தான் ஃப்ரெண்டாக இருப்போம். எனக்கு வேறு முத்திரை குத்துறாங்க. அந்த பையன் வந்து வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ் அமைப்பு, சாக அமைப்புக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய பையன் தான். நான் அவன் கூட நட்பாக இருக்கிறதுக்கு எதுவுமே தடையா இல்லையே. அவன் தான் எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சான். அவன் என்ன கேட்டாலும் என்னை தான் ஃபோன் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவான். பொதுவாக நாங்கள் விவாதிப்போம். அவனால் 100 விழுக்காடு நல்ல ஊடகவியலாலாம் இருக்க முடியும். நான் சொல்கிறேன், அவன் ஆர்எஸ்எஸ் காரன் தான், ஆன்மீக நம்பிக்கை உடையவன் தான், இந்துத்துவ தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவன் தான். அவன் வந்து எந்த காரணத்தை கொண்டு யாரையும் பார்ஷாலிட்டி பார்க்க மாட்டான், நேர்மையாக செய்தி தருவான். உங்களுக்கு பிரசனாவை பற்றி தெரியும், பிரசனா வந்து ஜீவாட்ட கேளுங்க, ஜீவா பற்றி தெரியும்.
நான் யாரையும் சார்போட பார்க்கறது கிடையாது. எனக்கு தேவை செய்தி தான், செய்தி போயாகணும், செய்தி ஏரியாகணும், இப்படி தான் நாங்களாம் இருக்கிறோம். ஆனால் எங்களை போய்கிட்டு நீங்கள் வந்து இந்த சார்புடையவன், இந்த முத்திரை உடையவன், இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குங்க. 10 வருஷம் ஃபீல்டில் இருந்திருக்கேன், எல்லா டிவிலையும் இருந்திருக்கேன், யார் வந்து நீ அவன் இவெல்லாம் எங்களுக்கு சொன்னதே இல்லை. அதான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நார்த் இந்தியன் மீடியாவை நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்தோன்னா கடந்த 10 ஆண்டுகளில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. பக்கதத் மாதிரி ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்டாக இருக்கலாம், பிரணாவ் ராயாக இருக்கலாம், இவங்க எல்லாமே இப்போ சீரியஸான ப்ரெஷர் வந்து அங்கே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மீடியாவில் கொஞ்சம் லிபரல் மைண்ட் செட் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜேர்னலிஸ்ட்லாம் ஒதுக்கப்பட்டிருக்காங்க, ஓரங்கட்டப்பட்டிருக்காங்க. இப்போ அதே விஷயம் தான் இங்கேயும் நடக்குதோ, இன்னும் ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி இன்னொரு 5-10 வருஷம் கழிச்சு போனால் அங்கே நடந்தது தான் இங்கேயும் நடக்கும் அப்படின்றாங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? தமிழ்நாடு பொதுவாக இந்தியாவிலிருந்து வேறுபட்ட மாநிலம் எல்லா விதத்திலும். இங்கே வந்து தேர்தல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சில சமயங்களில் அனுதாபங்களால் அந்த தேர்தல் பாதிக்குமே தவிர, என்ன சம்பவங்கள் இந்த 5 ஆண்டுகளில் என்ன பேசுபொருளாக இருந்துச்சோ அதான் எலெக்ஷனில் தீர்மானிக்கும். இப்போ ஊடகத்தையும் நான் தான் சொல்கிறேன், இங்கே இவங்க ஊடகத்தில் என்ன சொல்கிறாங்க, பெரும்பாலும் திமுக அதிமுக குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இயல்பாக எல்லாருமே இப்படி தானே இருப்பாங்க, ஓட்டு போடுறவங்க எல்லாருமே, அதாவது அதை அவங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் வேறு ஒன்றும் இல்லைங்க, 2016 ரிசல்ட்டை நாங்கள் 80% வந்து திமுக அதிமுக ஓட்டு போட்டிருக்காங்க, மீதி 20% தான். 80% என்ன கணக்கு, தமிழ்நாடு முழுக்க அந்த திமுக அல்லது அதிமுகவில் இருக்கிறாங்க. இதே உத்தரப்பிரதேசத்தில் பாஜக பிஎஸ்பி மாதிரி தான் இருப்பாங்க, ராஜஸ்தானில் காங்கிரஸ் பாஜகன்னு இருப்பாங்க, பீகாரில் லல்லு பாஜக நிதிஷ்குமார்னு இருப்பாங்க. இப்போ இதை இப்போ பீகாரில் போய், பீகாரில் உள்ள ஒவ்வொரு தொலைக்காட்சி நிறுவனத்துலையும் போய் யாரெல்லாம் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் வீட்டில் குடும்பத்தில் பிறந்தீங்கன்னு கேட்டால் ஒரு 6 பேர் கைத்துக்குவான், 10 பேர் கைத்துக்குவான், 20 பேரில் பிஜேபினா ஒரு 4 பேர் கைத்துக்குவான். தமிழ்நாட்டில் எது பெரும்பான்மை கட்சியோ அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. இன்னும் ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் இன்னொரு ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கீங்க, ஸோ இதுக்கு டைரெக்டான பதில் சொல்கிறது கொஞ்சம் சங்கடமாக இருக்கலாம். ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க, நியூஸ் 18ல இந்த ரிசைன் பண்ணியிருக்காங்க இல்லையா முக்கியமான ஆட்கள்லாம், அதுக்கப்புறம் நியூஸ் 18 வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. ஒரு லைட்டாக அவங்களோட நிலைப்பாட்டை லைட்டாக மாற்றிருக்காங்க நியூஸ் 18 அப்படின்றாங்க, அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, என்ன மாதிரி நிலைப்பாடு, எதுலேருந்து எது மாதிரி இருக்கு, பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க, முன்னாடி இருந்த ஸ்டாண்டை விட இப்போ டிஃப்ரெண்ட்டான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்றாங்க. அந்த நியூஸோட தன்மையெல்லாம் மாறி இருக்கு, ஒரு சார்பாக இருக்குது அப்படின்றாங்க, அதில் உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் இப்போ வந்துட்டேன், நான் செய்தி பார்த்த வரைக்கும் வந்து, அதாவது இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ விமர்சனம் செய்தவர்கள் வந்து வலதுசாரிகள், அவங்க வச்ச குற்றச்சாட்டு இவங்கெல்லாம் இடதுசாரிகள். இப்போ இந்த தலைமை எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நபர்கள் வெளியே போக அவங்க என்ன சொல்கிறாங்க, இயல்பாது வலதுத்தன்மை ஆயிடுச்சுங்கிறாங்க. இது எப்படின்னா வெற்றிடத்தை காற்று நிரப்புங்கிற கதை தான், அதை அப்படி ஆகலைன்னா கூட அது அப்படி தான் முடிவுங்கிற மாதிரி சூழலுக்கு போவாங்க. ஆனால் அவர்கள் வச்ச குற்றச்சாட்டுக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த மாதிரி கேள்வி கேட்க வச்சுருக்கு. இப்போ அவர் மாரிதாஸ் வச்ச குற்றச்சாட்டு இருக்குது பார்த்தீங்களா, போகிற போக்கில் வைத்த அவதூறுகள், அது வந்து குற்றச்சாட்டில் கூட அவதூறு, ஒருத்தரை பற்றி அவதூறு சொல்கிறதுக்கு உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே டோன்ட் ஸ்பிட் அண்ட் ரன் அப்படின்னா, உங்களை அசிங்கப்படுத்தணும்னா அவன் என்ன தெரியுமா செய்வானா, ஓடி வந்துட்டு நீங்கள் போட்டிருக்க புது சரையில் துப்பிட்டு போயிடுவானா, எதுக்கு நிற்க மாட்டான், ஓடிடுவான், டே எதுக்குடா துப்புனா என்னன்னு கிடையாது, பார்க்குறவங்களுக்கு உங்கள் சட்ட கரையாக இருக்கிறது மட்டும் தான் தெரியும். இப்போ மாரிதாஸ் செய்கிறதெல்லாம் அந்த மாதிரி வேலை தான், என்ன செய்கிறாரெலாம் தெரியாது, சும்மா அப்படி துப்பி விட்டு போகிறது, அதை 4 பேர் அப்படியா அப்படியா அப்படியான்னு ஃபாலோ பண்ணுறது. ஸோ இதை வந்து இதுக்கு அப்புறம் எல்லோரும் விலகுறாங்க, விவாதங்கள் இல்லாமல் போகுது. இப்படி ஒரு சூழல் வரும்போது தான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நானும் உங்களோட சேர்ந்து ஐயப்படுறேன், அப்படி ஒரு சூழல் இருக்கோ அப்படின்னு. ஒருவேளை இனி அது மாறலாம், ஒரு அவ என்னடா இப்படி சொன்னால், மொதல் அவங்க எல்லோரும் சேர்ந்து இதை இடதுசாரி சேனல்னு சொன்னாங்க, இப்போ திரவிடியன் சேனல்னு சொன்னாங்க, இப்போ எல்லோரும் போனதுக்கப்புறம் வலதுசாரி சேனல்னு சொல்கிறாங்களே, ஐயோ அந்த தன்மை வரக்கூடாது அப்படின்னு அவங்க கூட நினைக்கலாம். எனக்கு எப்படி நிர்வாகம் எடுக்க போகுது என்னன்னு தெரியலை அப்படின்னு எடுத்து கூட அவங்க அதை நேர்படுத்துவதற்கான சில வேலைகள் கூட செய்யலாம். ரொம்ப நன்றி, உங்கள் பிஸியான டைமில் எங்கள் ஸ்டுடியோக்கு வந்து இந்த பேட்டியை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இன்றைக்கு ஊடகச்சூழல்ங்கிறது கண்டிப்பாக மாறணும், ஏன்னா ஊடகச்சூழல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஒரு தமிழ் சமூகம் நல்லாயிருக்கும், நம்ம தமிழ் சமூகம். அதனால் அதுக்கு ஒரு அச்சுறுத்தல், நீங்கள் சொல்கிற மாதிரி வட இந்தியாவில் இருந்த மாதிரி வர ஒரு அச்சுறுத்தல் இங்கே வரப்போகுது வந்துருச்சோன்னு நீங்கள் ஐயப்பட்டீங்க, உண்மையில் நானும் ஐயப்படுறேன், அச்சப்படுறேன், அப்படி ஒரு சூழல் வரக்கூடாது. ஆரோக்கியமான ஊடகமாக இருக்கணும், தொடர்ந்து இருக்கணும், அதுக்கு நம்ம இளம் ஊடகவியலாளர்கள் நிறைய படிக்கணும், பல மூத்த ஊடகவியலாளருடைய அனுபவங்களை பெறணும், எந்த வித பயமும் இல்லாமல் அவங்க செயல்படணும். கண்டிப்பாக அப்படி ஒரு சூழல் வரும், கண்டிப்பாக நம்ம எல்லோரும் கொண்டு வருவோம். நன்றி.